நாங்கள் இப்போ வந்து முருகாண்டி பிள்ளையாவிலுக்கு வந்து நிற்கிறோம். எங்களுக்கு கடை அங்கே அதுக்குல இருக்குது, இது வந்து அதுக்குல பிள்ளைகள் போய் போட்டு செஞ்ச இதுக்குள்ள 21 கடை அதிமுக தேங்காயும் கடையில சின்ன இருக்கிறாள் எவ்வளவு முரண்டி பிள்ளையில வந்து காலை கழுவிட்டு தேங்காய் வேண்டி பிள்ளையாருக்கும் அடிச்சிட்டு அப்படியே கோயிலை பார்த்து வந்துருக்குறோம். இப்போ இங்கே வந்து இப்போ சனம் குறைவுன்னு சொன்னால் அந்த கொரோனா பிரச்சனையால் அதனால் சனம் குறைவு இல்லைன்னு சொன்னால் இப்போ கொழும்புலேருந்து போகிற பஸ் எல்லாம் இங்கே நின்று தான் பெறும். இங்கே நிற்காம ஒரு பஸ்ஸும் போகாது, வர எல்லாம் நின்று கும்பிட்டு தான் போவிடும். அப்போ அதில் சனம் குறைவு இங்கே இப்போ பார்க்கவே எங்களுக்கு விஷயம் எல்லாம் மட்டும்படி வேறையாக்குன்னு பார்த்தா நல்ல சனம் நிற்கும். எந்த நேரம் க்ரௌட்டாக இருக்கும், கடையெல்லாம் திறந்துருக்கும். இப்போ வந்து கடையெல்லாம் போட்டு ஒன்று ரெண்டு கடையெல்லாம் திறந்துடாக்கு. இப்போ சொன்னால் சரியாக சனம் குறைவாக இருக்குது பாருங்க. இந்த மட்டும்படி பார்க்குறதுக்கும் இன்றைக்கும் அந்த கோயில் ஒரு கலகலப்பு இல்லாத மாதிரி இருக்குது. எங்களோட உறவுகள் எல்லாருக்கும் சொல்லி சகா குடும்பம் சரி பிரம்மணம் பிரம்மணோஷ் பதகே ஆனஸ்ரூபன் உதவி சீதசாதனம் தற்பதாய வித்மகே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயா பாலப்பழம் வச்சுருக்கிறார். பார்த்தீங்களா பாலப்பழத்தை? நீங்கள் போய் பிடிங்கன்னு வரதோ இல்லை அடைக்கு ஆயிரம் கொண்டு வந்து தாருவேன். நாள் வச்சு தானே வெட்டுறேன். நாள் வச்சு வட்டியாக கொண்டு தாருகிறேன் உங்களுக்கு? இல்லை நான் நாள் வச்சு அங்கே எங்கட காட்டுக்குள்ளே போயிட்டு ஆள் வச்சு வட்டி போட்டு அவை ஆயிரத்தி தான் இருந்து நான் கொண்டு வரேன். அவைக்கு அவைக்கு சம்பளம் ஓ 25 ரூபா ஒரு போனிக்கு. ஒரு போனிக்கு 20. அப்போ நீங்கள் இங்கே போனி எவ்வளோ விற்கிறீங்க? 100 ரூபா. 100 ரூபா ஓ வேணும் தானே அதில் பழுதாரு. அப்போ அப்படியே 4-5 மணிக்கு எல்லாம் கொண்டு வந்து வேணும். இது நான் 8 மணிக்கு போகிறேன்னா 8 மணிக்கு போனாக்கா அதே கூட்டிகிட்டு 8 மணிக்கு போனாக்கா 8 மணிக்கு போய் நான் வெட்டி கொடுக்குற மரத்தை ஆஞ்சி தந்தா அங்கேருந்து நான் எப்படியும் ஒரு 10-11 வெளிக்கிட்டேன். இங்கே வர 1 மணியா ஆகும். உடனுக்குடனே வார பழம் தானே இது. அப்ப சனங்கள் வேண்டும். 100 ரூபா நான் சரியா ஒவ்வொரு நேரமும் 1 மணிக்கு தான் இடத்துக்கு வர, 1 மணி 1.5 மணிக்கு தான் வார வந்து அவரம் செய்துட்டு போகிறது. மிஞ்சினா பழம் கொண்டு போயிட்டு பாணி அடிக்கிறோம். பாலை பாணி 2500 ரூபா அரபோத்து. இதால 4-5 பெட்டி போட்டால் தான் அரபோத்த பாணி வரும். அரபோதல் பாணி 4-5 போட்டால் தான் அரபோதல் பாணி அரபோத்தல் பாணி வரும். அப்போ சுண்டண்ட கையா இதுதான் அளவு என்ன? இதுதான் அளவு. இது ஒரு சுண்டு வந்து 100 ரூபா. 100 ரூபா இதெல்லாம் ஒரு சுண்டு 100 ரூபா. பார்த்தீங்கன்னா உண்மையில் கஷ்டம்தான் சொன்னால் இது பிடுங்கி கொண்டு வந்து விற்கிறாண்டா இது ஒரு சுண்டு 100 ரூபாய்க்கும் 10th தான் என்ன என்ன தான் குறைக்க 10th தான் சொன்னால் 100 ரூபாய் இருந்தால் சுண்டண்டாக ஏறி காட்டுக்கு இறங்கி என்ன கஷ்டத்தின் நேரம் இருந்து சாப்பிடுறாதானே? இருக்கிறவங்க வச்சு சாப்பிடுவாங்க, இல்லாதவங்க என்ன செய்யறது? கலவெடுக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஏதோ நம்ம கைகால் இருக்க மட்டும் நேர்மையாக உழைச்சி சாப்பிடலாம். 58
எனக்கு அஞ்சு பிள்ளைகள், ஒரு ஆம்பளை பிள்ளையும் நாலு பொட்டையும், அது ரெண்டு பேரும் அரசாங்கம் உத்தியோகையில், மற்ற பொட்டை மீசாலையில் இருக்கிற கல்யாணம் கட்டி எல்லாம் முழுக்க செய்துட்டாங்க. இப்போ நானும் இந்த மனுஷியும் என்னத்தை பார்க்கறதா, அவே அவையாவே உழைச்சி அவையாவே இப்போ தாயின் தான் பண்ணுங்கிட்ட தான் பார்க்கறது. அப்போ அதுக்கு என்ன இருக்குது, நாங்கள் தான் பேர் என்னன்னு கேட்டால் ரெண்டு பேர், ரெண்டு பேராக தான் பேர் என்னன்னு கேட்டால் ரெண்டு பேர். இனி அந்த புள்ள வரும் பசிக்குது இல்லைன்னு சொல்லலாது. பெத்து வளர்க்க வேண்டிய கடமை எங்கட கடமை. சனம் குறைவு, ஆனால் இன்றைக்கு ஒரு பொடியும் சொல்லிட்டு போனது, பழம் வாங்கி கொண்டு அவர் தான் முத முத பழம் வாங்கினது. அது சொல்லிட்டு போனேன், இன்றைக்கு ஒரு இடம் போயிடாதீங்கய்யா, நல்ல சனம் வரும்னு சொன்னேன். நல்ல நாளும் சனம் வரையில் இன்றைக்கு கொஞ்சம் சனம் வரும். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், மற்றபடி சனம் நியாயமான சனம் வரும். நான் இதால ஒரு 65 சொண்டு பழம் கொண்டு வருவேன். சில நேரம் ரிட்டன் ஆகினா கொண்டு போயிடுவேன், சில நேரம் விக்கல் பண்ணா வித்துட்டு. அது என்னன்னு கேட்டாமல் பொறுத்து அரைபோத்தல் இல்லையம்மா, அது ஒரு போத்தலை தான் நான் கொடுக்குறது. 2500 எங்கிட்ட அதுவும் கஷ்டம் தானேம்மா. மூன்று நாளைக்கு அடுப்பில் இருக்கணும். அது மூன்று நாளைக்கு தணல் போட்டு எரிச்சு கொண்டே இருக்கணும். அது பழம் வந்து நம்ம தலைமை மாதிரி கறுக்கணும். கறுத்தோடனே புளிய புளிய அதே தண்ணியில் புளிய ஒரு இல்லை இல்லை முக்கால் சட்டி தண்ணி வரும். அந்த சட்டியில் முக்கால் சட்டி தண்ணி வந்துச்சுண்டாக்கா அதே அந்த தண்ணியை காய்ச்ச வேலை. இதுண்ட பால் வர், பால் எடுத்துடணும், பால் நியாயமான பால் வர. பால் எடுத்துட்டு தான் நான் பால் எடுக்க ஒரு ஒரு அரை போத்தல் முக்கால் போத்தல் பானி வர. நீ அது வத்தணுங்க, வத்துனாதான் அரை போத்தல் பானி வர. ஓ நியாயமான முறை. ஆனால் சீனி ஒன்றும் போடுறதில்ல, தான் சும்மா இந்த இனிப்பிலே ஆனால் இந்த வருஷம் சாப்பிடக்கூடாது. இந்த வருஷம் காய்ச்சினா இந்த வருஷம் சாப்பிடக்கூடாது. எனக்கு அடுத்த வருஷம் தான் சாப்பிடணும். இந்த வருஷம் சாப்பிட்டாக்க சாரியாக அந்த நியாயமான வேலைப்பாடு ஐயா இல்ல. நாங்கள் காய்ச்சினாலும் பாக்கல தானே, பாலப்பழம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நீங்கள் எங்க இருக்கிறீங்கன்ற தெரிய இல்ல. மல்லாக அப்படியா, நீங்க வாரன்ட்டு சொன்னா எப்ப வாரீங்கன்னு சொன்னாக்க சொல்லுங்க, நான் ஒரு அரை போத்த பானி கொண்டு வந்து உங்களுக்காண்டி வச்சிருக்கேன். ஆனா சீசன் முடிஞ்சாலும் நான் இங்கே வர மாட்டேன். இந்த சீசன் முடிஞ்சது பிறகு வர மாட்டேன். பானங்களோட சாப்பிட நல்லா இருக்கும். ஓ நல்லா இருக்கு, பான் ரொட்டிங்களோட சாப்பிட நல்லா இருக்கும். கடைகள்ல வந்து ஒரு எதுவும் குடிச்சிட்டு இருக்கு போறது. நீ பழம் முடிஞ்சோடனே விளக்கிடுவேன். இப்போ இன்றைக்கு கொஞ்சம் தானே கொண்டு வந்தேன், நான் 40-45 சுண்டு பழம் தான் கொண்டு வந்தேன். என்ன கேட்டால் 50 தான் கொண்டு வந்தேன். ஒவ்வொரு நாளும் திருப்பி கொண்டு போயிடாதானே. நீ அதை இப்போ சரியில்லை பாவம், என்ன என்ன என்னால் ஒரு 4 ஜீவன் சாப்பிடுது, சரியில்லை பாவம் தான். ஒரு சுண்டுக்கு 25 ரூபாய் நான் கொடுப்பேன். 25 பிடிங்கி வைப்பேன். இல்லை நான் தான் கொண்டு விட்டுறது, அதே வந்து கொடுங்கறது. என்ன கேட்டால் ஐயா, நான் சில பேர்கிட்ட நம்பி வாங்கலாமா, என்ன கேட்டால் முதல் நாள் பழத்தையும் பட்டி வச்சிருப்பாங்க. அப்போ அது எனக்கு என்னென்னு கேட்டால் அந்த கோயில் வாசலில் கொண்டு வந்து நான் கொடுக்க விருப்பமே இல்லை. நான் இப்போ மட்டுமே இல்லை, இப்போ எத்தனையோ வருஷ காலம் ஐயக்கர் காலபதியிலேருந்து செய்து கொண்டு தான் இருக்கிறேன். எனக்கு முதல் நாள் பழம் தான் எனக்கு வந்த முதல் அன்றைக்கு விட்டுற பழம் தான் எனக்கு தேவை. அந்த முதல் நாள் பழம் வந்தம்மா இப்போ பாருங்க, கொரோனா தக்கியமாக இதில் ஒரு புழுகளை கடந்துட்டாங்க. நீங்கள் அதை நன்றி சொல்லுவோம்.
அப்போ அந்த பழம் எனக்கு சரி வராது, அதுக்காண்டி தான் நான் ஆள் வச்சுருக்கேன். நானே ஏறி மரம் வெட்டி கொடுக்குறேண்ணா, நான் தான் ஏறி வெட்டி கொடுக்குறேண்ணா. பெருமரங்கள் ஏற மாட்டேன், ஒரு அளவான மரங்கள். இன்றைக்கு ஒரு ஆளை பிடிக்கணும், 500 ரூபா கொடுத்தது அவருக்கு சம்பளம் கொடுத்துட்டு தான் வந்தேண்ணா. என்னங்கிட்ட அவரும் கஷ்டப்பட்டால் தான் சரியில்லை தானே. அப்போ என்னால் ஒரு 5 ஜீவன் 6 ஜீவன் சாப்பிட்றதுன்னு கேட்கு. அப்போ அதை நான் கொடுக்க தானே போகிறேன். ஆனால் நான் எல்லாரும் பழம் வித்துட்டு தான் காசு கொண்டு கொடுப்பாங்க. நான் அப்படி இல்லை, நான் இங்கே வெளிக்கிடைக்கு மகிழ்ச்சின்றது அதே வேண்டிய காசை கொடுப்பேன். எனக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறேன். கடவுளேன்ட்டு அவங்களுக்கு காசு வீட்டில் வைக்குவோம், வேண்ட காசு அப்படியே கொடுத்து விட்ருவோம். ஆனால் கொடுத்து விட்டால் எனக்கு மனம் திருப்தியாக இருக்கும். எல்லாமே நான் குடிக்கிற கஞ்சி சரி என்ற வயிற்றில் ஓட்டும். இப்போ அதனால நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால் அதுக்கு கொடுத்து விட்டுறது சரியில்லை தானே அம்மா. இப்போ நீங்கள் பாருங்க, என்ன கேட்டால் என்ன போகும் நேரம் போகுதுன்னு சொன்னால் அப்போ நான் உங்களை நான் கவனிக்க தானே அம்மா போகணும். நேரம் போதே சொல்கிறேன். ஆ, அன்றைக்கெல்லாம் வெளிக்கிடாய்க்கு 7:30 ஆச்சு காட்டுக்கு. அப்படி இப்போ அப்படி போகவும் ஒரு யானை அப்போ தான் போயிருக்குது உள்ள யானைக்காடு. யானைக்காடு அப்போ தான் லத்தி போட்டுட்டு போயிருக்கு, லத்தி ஆவி வருது. அப்போ சரண் சொன்னது, அண்ணன் இங்கேயெல்லாம் போகக்கூடாதுன்னு வீட்டை போமண்ணே ஒன்றுக்கும் பயப்படாங்க. நான் அவர் கடவுள் வாங்கி உங்களுக்கு சொல்கிறேன், அது எங்களை ஒன்றுமே செய்யாது. பிள்ளையார்ட வாசலில் தான் போய் நான் நிற்க போகிறேன். அவர் அடித்தா என்னையும் அடிக்கிறோம், நான் தானே முன்னுக்கு போகிறேன். நான் அடித்தா என்னையும் அடிக்கிறோம், நாங்கள் போவோம். எல்லோரும் போய் பார்க்குறோம், அந்த டொய்லெட்டை போல் போய் கொண்டிருக்கோம்மா. எல்லோரும் சொன்னாங்கள் என்னன்னு, எங்களுக்கு அச்சமாக இருக்குன்னு. உடனே அவருக்கு கொஞ்சம் இங்கே தள்ளி தான் மரத்தில் ஏறி வட்டி கொடுத்தேன். ஆனால் அவர் திரும்பி பார்த்துட்டு தான் போனது. ஏன்னு கேட்டாமல் நான் கடவுளை தான் நமக்கும் போடுறேன் இவர காலத்துக்கு. அப்போ சில நேரம் திரும்பி வந்தாக்க நான் சொன்ன திரும்பி வருமாறதான், நீங்கள் ஒரு தூரம் நிற்க வேணாம் ஓடிடுவேன். நான் மரத்தில் நின்றாது நான் என்ன வதப்பட்டு நான் வருவேன், நீங்கள் ஓடுங்க. எவ்வளோ பேரும் பிறகு சரின்னு போட்டு ஒரு ஆம்புலையாலும் வந்து அவர் அவரையும் கூட்டிகிட்டு தான் போனேன். ஆ, ஆனால் கீழே இருந்து பயப்படுறாங்க, அண்ணே திரும்பி பார்க்குதுன்னே திரும்பி பார்க்குதுன்னு. மண் அடிக்குது, சும்மா கோபத்தில் மண் அடிக்குது, வரையில்லாத கொடுமைக்கு அவர் கால் ஒன்று சொத்தி. அதுதான் அந்த திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து போனது எனக்கு சரியான கவலையாக போச்சு. அந்த கால் சொத்தி மிருகமண்டாலும் அம்மா, அது ஒரு அதுவும் ஒரு உயிர் தானே அம்மா. சரி சரி ஐயா, அப்போ ஐயாவோட கதைச்சது சந்தோஷம், கதைச்சது சந்தோஷம். ஐயா எங்களுக்கு இந்த பாலப்பழம் எப்படி பானி காய்ச்சறன்றதையும் சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்கள் நினச்சது பானி காய்ச்சறது சும்மா ஏதோ காய்ச்சி தான்றேன். ஆனால் அதுக்கு கிணக்க வீலப்பாடு இருக்குன்றதை இப்போ ஐயா சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் ஐயாட்ட சொண்டு பழத்தை பண்ணி சாப்பிட்டு கொண்டு வலிக்கிடுவோம். நாங்கள் நினைச்ச பானியில சும்மா அப்படியே களி காய்ச்சி போட்டு விட இதா வருமண்டு. இது அப்படி கணக்க வேலை பண்ணு தெரியாது, இப்ப சொல்லத்தான் தெரியும். இது வத்தலும் போடுற, வத்தலும் போடுறவையோ பீச்சாத அளவுக்கு நெட்டு இருக்கும், நெட்டு இருக்கும். அந்த கண்ணுக்கும் தெரியாம நம்ம உளம்பு நெட்டு இருக்கு, உளம்பு நெட்டோட நெட்டா இருக்கும். அதை அதை மேல போட்டுட்டு அதை அந்த கொட்டையை எடுத்து போட்டு பறவை விடுறது.